இயேசுவின் திரு தாயாரின் திரு இருதயம். இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இனி அவருடைய தேவ தாயாரின் இருதயத்தை பற்றி தோத்திரங்களை அறிவோம். பார்வை கண்ணாடி முன்பாக எதை வைத்தாலும் அது கண்ணாடிக்குள்ளும் அப்படியே தெரியும் அல்லவா? பொன்னோ வெள்ளியோ பூவோ அது அப்படியே காண்போம். தேவ மாதாவின் திரு இருதயம் உண்மையான கண்ணாடி போலவும், கர்த்தருடைய திவ்ய இருதயத்திலுள்ள சகல புண்ணியங்களும் அந்த ஞான கண்ணாடியின் முன்பாக திறக்கப்பட்டது போல் இருந்ததினால் அந்த திவ்ய இருதயத்திலுள்ள புண்ணியங்கள் எல்லாம் தேவ மாதா இருதயத்திலும் உண்டாயிற்று. திவ்ய கர்த்தருடைய திரு இருதயத்திலிருந்த புண்ணியங்களை தேவ மாதா அறிந்து இருந்ததனால் சந்தேகமில்லாமல் அந்த அறிவை கொண்டு கர்த்தருடைய திரு இருதயம் தேவ மாதாவுக்கு திறக்கப்பட்டது போல் ஆயிற்று. மாசுபட்ட கண்ணாடியின் முன்பாக வைக்கப்பட்ட பொருட்கள் கண்ணாடியில் சரியாக தெரியாதுதானே? ஆனால் தேவ மாதாவின் திரு இருதயம் ஜென்ம பாவத்தின் மாசு முதலாய் இல்லாததால் தெளிவான ஞான கண்ணாடியாக இருக்கின்றது. பிறகும் சகல புண்ணியங்களும் தம்மிடம் வளரத்தக்கதாக தேவமாதா ஆசை உள்ளவராயிருந்து கர்த்தருடைய திரு இருதய புண்ணியங்களில் உண்மையான மாதிரிகையாய் இருக்கிறது என்று அந்த ஆண்டவள் அறிந்து அநேக வருடம் அந்த திவ்ய இருதயத்தை ஞான பார்வை கொண்டு உற்று பார்த்ததினால் அந்த தேவ இருதயத்திற்கு அச்சிஷ்ட கன்னிமரியாயி இருதயம் ஒத்ததாய் இருக்கிறதென்று கெட்டியாக நினைக்க கடவோம். அது ஏன் என்றால், திவ்ய கர்த்தர் தமது இருதயத்துக்கு தமது தாயாருடைய இருதயம் ஒத்ததாக இருக்க வேண்டி ஒத்தாசையை பண்ணினார் என்பதில் சந்தேகமில்லை. அந்த காரியத்தில் தேவமாதா அற்ப விக்னமாகிலும் பண்ணாதிருந்ததற்கு சந்தேகமில்லை. தேவ மாதாவின் திரு இருதயத்தில் உள்ள தேவ சிநேகத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியாதிருந்தாலும் கொஞ்சமாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக இப்போது சொல்லப்போகிறதை கேளுங்கள். மனிதரின் பாவத்தால் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வந்த நிந்தையை தீர்ப்பதற்கு இயேசு திரு மரணத்தை அடைய வேண்டியதாய் இருந்தது. தேவமாதா தமது உயிரை விட இயேசுவை அதிகமாய் நேசித்தாலும் பிதாவாகிய சர்வேஸ்வரனை குறித்து தமது திருக்குமாரனை இழந்து போகிறதற்கும் அவர் அனுபவித்த திருப்பாடுகளை தாம் மகா துக்கத்தோடு கண்ணால் காண்பதற்கும் அவர் பின்வாங்கவில்லை. அந்த ஆண்டவள் மனிதர் மேல் வைத்த பாசமும் இரக்கமும் எவ்வளவு என்று பார்க்க வேண்டுமானால் இப்போது சொல்லப்போகிற நியாயத்தால் அறிந்து கொள்ளலாம். எந்த பெண்ணும் பிறர் பிழைக்க தன் மகன் சாக சம்மதிப்பதுண்டா? அதையும் விட மனிதர் பிழைப்பதற்காக அந்த ஆண்டவள் அளவில்லா நன்மையுள்ள தனது திருக்குமாரன் வாக்கு கெட்டாத அவமான வேதனை அனுபவித்து இறப்பதற்கு சம்மதித்தார். எண்ணப்படாத மனிதருடைய ஆத்மாவும் சரீரமும் தேவ மாதாவின் உதவியினால் பிழைத்தது என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தம்மை மன்றாடுகிற எந்த நீச மனிதருக்கும் அந்த ஆண்டவள் உதவி செய்யாமல் இருந்தது இல்லை. அவரை மன்றாடாமல் இருக்கும் அநேக பேர்கள் கூட அவருடைய திரு தயவை அடைந்திருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் அந்த ஆண்டவள் மனிதர் பேரில் தமது இருதயத்தில் வைத்த இரக்கமும் பாசமும் அல்லவோ காரணம். இதுவும் அன்றி அந்த ஆண்டவள் திவ்ய கர்த்தருடைய திருப்பாடுகளை பார்க்கிற போது அவர் இருதயத்தில் உள்ள ஆச்சரியமான பொறுமை நன்றாக பிரகாசித்ததும் அல்லாமல் அவருடைய திரு இருதயம் ஆண்டவருடைய திவ்ய சித்தத்தோடு உத்தம பிரகாரமாய் ஒத்து இருந்தது நன்றாக காணப்பட்டது. கர்த்தருடைய திருப்பாடுகளில் சீடர்கள் அவரை கைவிட்டாலும் அந்த ஆண்டவள் எப்போதும் தமது திருக்குமாரனோடு கூட இருந்து சிலுவையிலே அறையப்படுகிறவர் மெய்யான சர்வேஸ்வரனாய் இருக்கிறார் என்றும், மரணத்தை அடைந்த கர்த்தர் மூன்றாம் நாள் எழுந்திருக்கப்படுவார் என்றும் கெட்டியாக நினைத்து அத்தியந்த வியாகுலத்தில் தைரியமாய் இருந்தார். இதையெல்லாம் நிறைவேறுகிற போது விசுவாச நம்பிக்கை பக்தி ஆகிறது. புண்ணியங்களும் உண்மையாய் அவர் இருதயத்தில் விளங்கியது. இந்த சமயத்தில்
பிரளயமான துக்கக்கடல் அவருடைய இருதயத்தில் பாய்கிற போது அவையெல்லாம் மனிதருடைய பிரயோஜனத்துக்காக அந்த ஆண்டவள் அனுபவித்ததனால் மனிதர்களின் பேரில் அவருக்குண்டான சிநேக சுவாலை மிகவும் கிளம்பியது நன்றாக காணப்பட்டது. ஆண்டவர் தேவ மாதா திரு இருதயத்தில் பொழிந்தருளிய தேவ இஷ்ட பிரசாதத்தின் ஆழத்தை சர்வேஸ்வரன் அறிந்திருக்கிறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களும் கண்டுபிடிக்கக்கூடியதாய் இருந்தது. அவருடைய திரு இருதயத்தில் கற்பெண்ணும் புண்ணியம் உத்தம மேரையாக இருந்ததினால் அந்த திரு இருதயம் நிர்மல மனதாய் இருந்தது. அவரிடத்தில் ஆச்சரியமான தூய்மையாய் துளங்கின பரிசுத்த கன்னிமை முகாந்திரமாக சகல பெண் பிள்ளைகளுக்குள்ளே சர்வேஸ்வரனுக்கு பிரியமானவர் ஆனார் அந்த ஆண்டவர். சர்வேஸ்வரனுக்கு தாயாக இருந்தாலும் மனவாக்கு கெடாத தேவ பிரசாதத்தினாலும் நிறைந்து இருந்ததனால் அவருடைய திரு இருதயத்தில் உள்ள தாழ்ச்சி இவ்வளவு என்று கண்டுபிடிக்கிறவர் யார்? தேவகுமாரனுக்கு மாதாவாக சர்வேஸ்வரனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று கப்ரியல் என்கிற சமணசானவர் அவருக்கு அறிவித்து அவரை வாழ்த்தின போது தம்மை சர்வேஸ்வரனுடைய அடிமை என்றார். சமுத்திரத்தின் ஆழம் இவ்வளவு என்று கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஆச்சரியமான இந்த தாழ்ச்சியின் ஆழத்தையும் கண்டுபிடிக்க எவராலும் முடியாது. இதை கொண்டு பிதாமாகிய சர்வேஸ்வரனுக்கு உகந்த சுதனானவரை தம்மிடத்தில் இழுத்தார் போல் அவர் தமது உதரத்தில் மாங்கீஷ ஐக்கியத்தை எடுக்க வழி பண்ணினார். இத்தனை தேவ பிரசாதங்களினால் நிறைந்த கன்னிமரியாயுடைய திரு இருதயம் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமாய் இருந்ததனால் அவருடைய திரு உதரத்தில் தேவகுமாரன் மனித அவதாரத்தை எடுக்கிற போது அந்த திரு இருதயத்திலிருந்து புறப்பட்ட இரத்த துளியால் தம்முடைய திரு சரீரம் உண்டாகும்படி சித்தமானார். அது எப்படி என்றால், அச்சிஷ்ட கன்னிமரியாயி தம்மிடத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் பண்ணுவதற்கு சம்மதித்த உடனே இஸ்பீர்த்த சாந்துவின் விசேஷ அனுக்கிரகத்தால் அவருடைய திரு இருதயத்தில் தேவஸ்நேக ஜுவாலை கிளம்புகிற போது அந்த திரு இருதயத்தினின்று இரத்த துளி அவருடைய திரு உதிரத்தில் விழுந்தது. அதனால் இயேசுவினுடைய திரு சரீரம் உற்பவமாயிற்று என்று மகாத்மா வாங்கிய மரிய ஆயிரதம்மாள் என்கிறவர் தேவ மாதாவின் சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களை இப்போது சொன்னபடியே அச்சிஷ்ட கன்னிமரியாயுடைய திரு இருதயம் சர்வேஸ்வரனுக்கு மகா பிரியமாய் இருந்ததனால் அது உத்தம இருதயமாய் இருந்திருக்கும். இதனால் நாம் எல்லோரும் அந்த மாசற்ற திரு இருதயத்தை மிகவும் வணங்கி துதிக்க வேண்டும். பின்னையும் தேவமாதா தமது திரு இருதயத்தை கொண்டு நம்மை மிகவும் சிநேகித்து நமது பாவங்களை பாராமல் நமது இருதயத்துள்ள தயையின்படியே நமக்கு இன்றைய வரைக்கும் அநேக உபகாரம் பண்ணி இனிமேலும் வேண்டிய சகாயங்களை செய்ய சித்தமாய் இருக்கிறபடியினால் அந்த திரு இருதயத்தை நாமும் சிநேகிக்க வேண்டியது அவசியம். இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் உங்கள் இருதயங்களில் ஞான கோவில் கட்டினால் உங்களுக்கு மிகவும் நன்மையாமே. அதற்கு உங்கள் இருதயத்தில் இருக்கின்ற பாவ அசுத்தத்தை தள்ளி அதில் தேவ இஷ்ட பிரசாதத்தை வரப்பண்ணி அந்த இரண்டு திரு இருதயங்களின் பேரில் பக்தி வைத்து அவைகளில் உள்ள புண்ணிய சற்குணங்களை அனுசரிப்பதினால் அவைகளை உங்கள் இருதயத்தை புண்ணியங்களால் அலங்கரிக்கத்தால் முன் சொல்லப்பட்ட ஞானக்கோவில் உங்கள் இருதயத்தில் கட்டப்பட்டார்போல் ஆகும் என்று அறிய கடவீர்களாக.